நேற்று நடைபெற்ற கொல்கத்தா டீமுக்கு எதிரான போட்டியில் பெங்களூர் டீமின் தோல்வியை அடுத்து அந்த டீமில் விளையாடும் ஆல்ரவுண்டரான டேன் கிறிஸ்டியன் உருக்கமான கோரிக்கை பண்ண வச்சிருக்காரு. நேற்று கொல்கத்தா டீமுக்கு எதிரான எலிமினேட்டர் சுற்று போட்டியில் பெங்களூர் டீம் விளையாடுச்சு. அந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 138 ரன்கள் மட்டுமே எடுத்துச்சு. பெங்களூர் டீமின் பேட்டிங் சொதுப்பியதுனால அந்த டீம் மிக குறைவான ரன்களை எடுத்துச்சு. அதன் பின்னால் விளையாடிய கொல்கத்தா டீம் 19.4 ஓவரில் 139 ரன்கள் எடுத்து இந்த போட்டியில் வின் பண்ணி இருக்கு. நேற்று இந்த போட்டியில் பெங்களூர் டீம் வீரரான டேன் கிறிஸ்டியன் மிக மோசமாக விளையாடினார். இந்த சீசன் முழுக்கவே அவர் சரியாக விளையாடலை. செகண்ட் ஆஃப் சீசன் முழுக்கவே ஒவ்வொரு போட்டியிலையும் அவர் அதிகபட்சமாக சிங்கிள் டிஜிட்டில் மட்டுமே ரன்களை எடுத்தார். அதே போல பவுலிங்லையும் பெருசாக டேன் கிறிஸ்டியன் எதுவுமே செய்யலை. அவருடைய ஆட்டம் ஏமாற்றம் கொடுக்கும் வகையிலேயே இருந்துச்சு. நேற்றும் கூட முக்கியமான கட்டத்தில் கொல்கத்தா டீமுக்கு எதிராக டேன் கிறிஸ்டியன் 8 பால்ல 9 ரன்கள் மட்டுமே எடுத்தார். ரொம்ப முக்கியமான நேரத்தில் இவர் பேட்டிங் பண்ண வந்தார். நேற்றைய போட்டியில் பெங்களூர் டீம் தோல்வியடைய இவரும் முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டார். ஏன்னா பவுலிங்லேயும் கூட டேன் கிறிஸ்டியன் தான் போட்டியவே மாத்தினார். சுனில் நரேன் பேட்டிங் பண்ண களமிறங்கிய போது டேன் கிறிஸ்டியன் வீசின ஓவரில் வரிசையாக அடுத்தடுத்து 3 சிக்ஸர்களை அடித்தார். அந்த ஒரு ஓவரில் தான் கொல்கத்தா டீம் 75 ரன்களில் இருந்து ஈஸியாக 100 ரன்களை எட்டுச்சு. அந்த ஒரே ஓவரில் தான் போட்டியே மாறுச்சு. இதனால இப்போ பெங்களூர் டீமின் தோல்வியை அடுத்து டேன் கிறிஸ்டியனை பலரும் கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் டேன் கிறிஸ்டியனை மிக மோசமாக ஆர்சிபி ரசிகர்கள் திட்டிட்டு இருக்காங்க. அவருடைய இன்ஸ்டா கமெண்ட் முழுக்கவே ரசிகர்கள் மிக மோசமான வார்த்தைகளால் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி ஜோர்ஜியாவின் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலையும் கூட பலரும் கெட்ட வார்த்தைகளால் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அவர் இப்போ கர்ப்பமாக இருக்காரு. இதனால அது தொடர்பான போட்டோக்களையும் சந்தோஷமாக வெளியிட்டு வராரு. ஆனால் அதுலேயும் கூட போய் டேன் கிறிஸ்டியனின் மனைவியை பாலியல் ரீதியாக விமர்சனம் செஞ்சு கெட்ட வார்த்தைகளிலும் சில மோசமான ரசிகர்கள் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இதனால டேன் கிறிஸ்டியன் இப்போ வேறு வழியே இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் அதை ஸ்டோரியா வச்சு ரசிகர்களுக்கும் கோரிக்கை வச்சிருக்காரு. என்னுடைய மனைவியின் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல இருக்கும் கமெண்ட்களை பாருங்க. நான் இன்னைக்கு சரியா விளையாடல, ஆனால் அதுதான் விளையாட்டு, அப்படித்தான் இருக்கும். என்னுடைய மனைவியை இதில் இழுக்க வேண்டாம், அவரை விட்டுடுங்கனும் உருக்கமாக கோரிக்கை வச்சிருக்காரு. நான் சரியாக விளையாடவில்லை என்பதற்காக என்னுடைய மனைவியை மோசமாக விமர்சிக்க வேண்டாம் என டேன் கிறிஸ்டியன் உருக்கமான கோரிக்கை வச்சிருக்காரு. அவருடைய இந்த கோரிக்கையை அடுத்து பல ரசிகர்களும் அவருக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. மேலும் அவருடைய மனைவியின் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலையும் கூட ஒரு சில ரசிகர்களின் மோசமான செயலுக்கு உண்மையான ரசிகர்கள் போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆறுதலும் சொல்லிட்டு வராங்க.